இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. என்னோட அக்காளுக மகன் சவுதியில் வந்து 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட வந்து சொல்லி நான் சித்திட்ட ஜோம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க, அப்போ நான் தானே கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க, அதில் அக்கௌண்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் வந்து பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணேன், அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த மொபைல் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப வந்து ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு வந்து நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்த குத்திட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்ட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்டை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில தொட்டு போட்டு ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயர் சொன்னாங்க, ஒரு மகன் வந்து சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினைச்சு நான் அப்படியே ஜோம் பண்ணேன். அற்புதமா அந்த இடத்துல, நான் ஹாஸ்பிட்டல் போகல, ஒண்ணுமே போகல, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். அந்த இடத்த ஒரு வலியோ ஒண்ணுமே இல்லை, 7 மாசமா இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு. இயேசுப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து பரிமலா. நான் வந்து ஒரு 1 இயராக இங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை பிரிவினெல்லாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டார். 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு வந்து அம்மா போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு வந்து லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன், மகனே உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும் அப்படி நிறைய கொஸ்டின் மார்க்லேயே இருக்கிறீங்க. அந்த கொஸ்டின் மார்க்கு ஆன்சர் தான் இந்த நாள் மங்கள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி செய்திக்கு தலைப்பு எப்பொழுது மாறுதல். சிலர் சில மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த காரியம் இப்படி மாறினா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தில் இப்படி ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு லைஃப் நல்லா இருக்குமேன்னு ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்பொழுது மாறுதல் வரும் என்று யோபு கேட்டிருந்தான். ஒரு நல்ல வசனம் யோபு 14:14 வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். நான் சொன்னேன் அந்த விடிவு இல்லைன்னா மாற்றம் அப்படின்னாலே ஒரு காத்திருக்கிற நேரம் அப்படின்ற. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிள்ளைகள் மரித்து போனது, செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சாம்பலில் உட்கார்ந்து ஓடெடுத்து சுரஞ்சிட்டு இருக்கிறான். சரீரம் முழுவதும் புண்கள்.
உடம்பெல்லாம் எரியுது, வார்ட் எடுத்து சொறிகிறான், ஏன்னா கையெடுத்து சொறிய முடியலை, அந்த அளவுக்கு கொடூரம். ஓடுன்னு உங்களுக்கு தெரியுமா, மண்ணில் செய்த பானை இந்த இதெல்லாம் பண்ணக்கூடிய அதில் உள்ள அந்த துண்டுகள் தான் ஓடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓட எடுத்து உடம்பெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. என்ன போராட்டம் வந்தாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தாண்டர் கற்றுக் கொடுக்குற நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. அவன் நம்பிக்கை இழந்து போகல, அதனால தான் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும், சேஞ்சஸ் வில் கம். அவனுக்கு தெரியும் கண்டிப்பா மாற்றம் வரும். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனா நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சிலர் கிண்டல் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா கிண்டல் பண்ணி, எனக்கும் ஒரு காலம் வரும். அது வந்து சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது நாவல இருந்து வர்ற வார்த்தை இல்லை, உதட்டில இருந்து வர்ற வார்த்தை இல்லை, அந்த உள்ளத்தில் இருந்த அந்த நம்பிக்கையின் உச்சக்கட்ட வார்த்தை தான், எனக்கும் ஒரு காலம் வரும் அப்ப நான் பேசிக்கிறேன், எனக்கு ஒரு நாள் வரும் அப்ப நான் பேசிக்கிறேன். அந்த நம்பிக்கை இன்றைக்கு உனக்கு இருக்கிறதா? கட்டாயம் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. குறித்த நாள் வந்தது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அதிகம் அதிகமாக உபத்திரவப்படுகிறது எதுக்கு அடையாளம்னா, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீ ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் இழப்புனுடன் நொந்து போறீங்க. இல்லைங்க, ஆண்டருடைய ஃபார்முலா இழப்பு என்பது ஜீரோ அல்ல, இழப்பு என்பது இரட்டிப்புக்கு அடையாளம். ஆமேன். உலக அர்த்தமெட்டிக் கணக்குக்கோ பிப்ளிக்கல் கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக பிரகாரமான இழப்பு அப்படின்னாச்சுன்னா ஜீரோ, அவ்வளோதான், அவன் ஓட்டாண்டி ஆகிட்டான், போண்டி ஆகிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு என்னன்னா, நீ ஜீரோ ஆகிட்ட, ஒன்றுமில்லாமல் ஆயிட்டேன்னா, அடுத்து இரட்டிப்பானதை கர்த்தர் கொடுப்பதற்காக உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா! அதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக திருப்பி கொண்டான். இன்னைக்கு நீ இழந்து போனதை மீட்டு கொடுக்க ஆண்டவர் கூட்டிட்டு வரல, இழந்து போனதை ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பதற்கு. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு தம்பி வந்து சொன்னாரு, ஐயா எனக்கு நியாயமா வர வேண்டிய ப்ரொமோஷனை ஒரு பொண்ணு, இவருக்கு ரொம்ப ஜூனியர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன விட கம்மி, திறமை என்ன விட கம்மி, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன விட ரொம்ப ஜூனியர், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவளுக்கு கிடைப்பதற்கான தகுதியில் அட்லீஸ்ட் என்னோட அவள் ரொம்ப ஞானம் உள்ள பிள்ளையாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று அவள் நல்லா சாதிச்சிருக்கணும், ஒன்றுமே இல்லை. கத்துக்குட்டி எல்லா அவளுக்கு சீனியர் ஆஃபீஸர்ன்னு திட்டுவாங்க. ஆனால் எப்படி இந்த போஸ்ட் அவளுக்கு போச்சு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொரு காரியமும் சொன்னார், நாம் சேர்ந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ சேர்றவங்களுக்கெல்லாம் எடுத்த எடுப்புலேயே இவ்வளவு பேசிக் பே இவ்வளவு, அவங்க மடமடன்னு ஏறி போகிறாங்க. நான் அதே குவாலிஃபிகேஷனில் அந்த காலத்தில் சேரும் பொழுது மினிமம் பேசிக் பே ரொம்ப கம்மி, இப்போ கூட அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன்னே தவிர எனக்கு இத்தனை வருஷம் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு அப்படின்னார். அப்போ அந்த மகனுடைய வார்த்தை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா. நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ நீதி செய்கிற நியாயாதிபதி, எப்பவுமே மங்கள வார்த்தை தான் சொல்லி அவங்கள ஜெபமுன. அப்போ அந்த தம்பி ஜபிக்கும் பொழுது லூக்கா 18:7-8 ஆண்டவர் கொடுத்தார், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாகிய உன்னுடைய விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, இதோ சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன் சொல்லி சொல்லார். இதோ சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போ, உனக்கு சீக்கிரத்துல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இவருடைய நேமை வந்து அமெரிக்காவில் ஒரு ப்ராஜெக்டுக்காக வேண்டி ஆன் சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஐடியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். இவருக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுத்து இங்கே ஹோல்டு பண்ணாமல் ப்ரொமோஷனோட இவர் ஆன் சைட்டுக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக வேண்டி ஆண்டவர் அவரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா!
ரெண்டு மாசம் கழிச்சு சொல்றாரு, நான் அந்த ஜாப்ல ப்ரொமோட் ஆயிருந்தேன்னா என் பேரு இப்ப அந்த லிஸ்ட்ல வந்திருக்காது. ஆனா என் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நான் பொறுமையாய் காத்திருந்தேன், ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்ப என்ன ஆன் சைட்ல அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். அல்லேலூயா. எதுக்கு இந்த உதாரணங்களை கரெக்டா அந்தந்த இடத்துல உங்களுக்கு உச்சரிக்கிறேன்னா, இந்த ஃபார்முலா ஒன்னும் இல்லாத ஜீரோ ஃபார்முலா எதுக்கு அடையாளம்னா, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்வதற்கு. ஜீரோக்கு கீழே மைனஸ் ஜீரோ கிடையாது. ஜீரோக்கு கீழே மைனஸ் ஜீரோன்னு யாராவது சொல்லுவாங்க, ஜீரோன்னா அதுதான் இருக்கிறதுல லோயஸ்ட் கிரேட். நீ ஜீரோல லோயஸ்ட் கிரேடுல இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஹையஸ்ட் கிரேடு கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தம்பி சொன்ன சாட்சியில கரெக்டான வார்த்தையை சொல்றேன். நான் ஒருவேளை அன்னைக்கு அதுல ப்ரமோட் பண்ணி போயிருந்தேன்னா இன்னைக்கு என்னுடைய பெயர் இந்த ஆன்சைட் லிஸ்ட்ல இருந்திருக்காது. ஏன்னா அது அந்த டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கிற போஸ்ட். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எடுத்து எப்பவுமே வெளிநாட்டுக்கு அனுப்பா. எனக்கு வித்து ப்ரமோஷனோட ஆண்டவர் என்னை அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனசு நொந்து போன நிலைமையில இருந்தா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். யோபுக்கு அன்னைக்கு வேதனையா தான் இருந்த அவன் மனைவி சொல்றா, எதுக்குடா இந்த ஆண்டவரை நீ இன்னும் கூப்பிட்டு இருக்கிற, இன்னும் கும்பிட்டு இருக்கிற, பேசாம இந்த ஆண்டவரை தூசிச்சிட்டு செத்துப்போ, ஜீவனை விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொன்னா பேசாம ஆண்டுகிட்டு சாவுன்னு சொல்றான் மனைவி. இதுக்கு மேல இதுக்கெல்லாம் இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கிற, இந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு எதுக்கு இருக்கிற? அவன் சொன்னான், உயிரே போனாலும் இந்த தெய்வத்தை நான் விட மாட்டேன், அவராகவே என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். நீ சொல்றபடி அவரை தூசிச்சுட்டு எல்லாம் நான் சாவ மாட்டேன், அவர் கையாலே நான் செத்தாலும் பரவாயில்ல, அவரை மட்டும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. எப்பொழுது விடிவு காலன்னு காத்திருந்த அந்த பவுலுக்கும் அவனோடு கூட இருந்த 276 பேரும் தப்பி கரை சேர்ந்து விடிவு காலத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எதுலெல்லாம் விடிவு காலத்தை கேட்டீங்களோ விடிவு காலம். ரெண்டாவது, எப்பொழுது மாறுதல் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்த யோபுவுக்கு அந்த உபதிரவத்தின் முடிவு நாளுக்காக காத்திருந்தான். அந்த முடிவு நாள் வந்த பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே போல எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய தரித்திரம், பஞ்சம், கடன் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். மூணாவது, ஒருத்தன் எப்பதான் இனி என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். யாரை பார்த்து? அவங்க முதலாளியை பார்த்து. என்ன கேட்கிறான்? என் குடும்பத்துக்கு நான் எப்பதான் சம்பாதிக்கிறது? எப்பொழுது என் குடும்பத்திற்காக சம்பாதிப்பது? அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பொறுப்பு இல்லாதவனா இருந்தான். பொண்ணுக்காகவே ஓடினான் 14 வருஷம். இப்ப அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. இப்ப அவன் கேட்கிறான், என் குடும்பத்திற்காக நான் எப்பொழுது சம்பாதிப்பது? எனக்குன்னு இப்ப குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சு, என் குடும்பத்துக்காக நான் எப்ப சம்பாதிப்பது? ஒரு அழகான வசனம், ஆதியாகமம் 30:30 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்ததற்கு பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று தன்னுடைய முதலாளியாகிய லாபானை பார்த்து, அவனுடைய மாமனை பார்த்து கேட்கிறான் யாக்கோபு, இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? அவன் சொல்றான், நான் வேலையில சேர்றது வரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்லாம தான் இருந்தீங்க, நான் வேலையில சேர்ந்து உங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், இப்ப நல்ல செல்வங்களோட நீங்க இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா நான் இன்னும் நல்லா இல்லை. நான் சம்பாரிச்சு கொடுத்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, சம்பாத்தியத்துக்கு உதவியா இருந்த நான் இன்னும் நல்லா இல்லை. எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, என் குடும்பத்திற்காக நான் எப்பொழுது சம்பாத்தியம் பண்ணுவது? சொல்லிட்டு சொல்லிட்டான், நமக்கு உங்க சரிப்பட்டு வராது, நான் ஊர்ல போய் என் மனைவி பிள்ளைகளை வச்சுட்டு நான் குடும்பம் நடத்துறேன், அங்க நான் போய் ஏதாவது தொழில் பண்றேன். அப்ப இந்த கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் விடிவு காலம் வருகிறது. நல்ல கவனிங்க, எப்ப என் குடும்பத்திற்காக சம்பாதிக்கணும்னு எப்ப அவனுக்கு பொறுப்பு வந்ததோ அதுக்கப்புறம்தான் கர்த்தர் அவனை முதலாளியாய் மாற்றுகிறான். இப்ப நான் போறேன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப லாபானுக்கு அது வரைக்கும் இவன் கேள்வி கேட்கல, 10 முறை சம்பளத்தை மாத்துறாங்க, ஏதோ பொண்ணை கொடுத்து அப்படியே அவனை பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான். முதல்ல அவன் விரும்பின பொண்ணுக்காக வேண்டி 7 வருஷம் வேலை செய்தான்.
ஏமாத்தி அதுக்கு சகோதரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எப்படியாவது நான் விருப்பினவளை அடைஞ்சே தீர்னேன்னு இன்னொரு 7 வருஷம் அங்கே வேலை செய்கிறான். அடிமை மாதிரி 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ 14 வருஷம் கழிஞ்சு அந்த மனைவி வந்ததற்கு பிறகுதான் இவனுக்கு தோணுது, இப்போ மனைவி 2 பேர் ஆயிட்டாங்க, பிள்ளைகள் ஆயிட்டாங்க, இப்போ இந்த பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்காக நான் எப்போ சம்பாதிக்கிறதுன்னு அப்போதான் அவனுக்கு கண்கள் திறக்கிறது. இன்றைக்கு பொறுப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புருஷனுடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். பொறுப்பற்ற நிலைமையில் இருக்கிற உன் பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். ஏதோ விளையாட்டுத்தனமாகவே ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை பொறுப்புள்ள பிள்ளைகளாகவும் பொறுப்புள்ள புருஷனாகவும் ஆண்டவர் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கேட்ட உடனே இப்ப அவரு வழிக்கு வர்றாரு. யாரு? அவங்க முதலாளி வழிக்கு வர்றாரு. விட்டுட்டு போயிடாதப்பா. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது நீங்க பாத்துட்டு இருக்க முடியும். சரி, நீ விட்டுட்டு போயிடாத. இப்ப நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்வெஸ்டிங் பார்ட்னர், நீ வந்து ஒர்க்கிங் பார்ட்னர். அப்படின்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், என்னுடைய ஆடுகள் எல்லாம் இருக்கு, நீ ஒர்க் பண்ணு, நீ ஒர்க்கிங் பார்ட்னர். வர்றதுல பிளெயினா குட்டி போடுற அந்த ஆடுகள் எல்லாம் எனக்கு, அப்படின்னாச்சுன்னா பொலியும் போது குட்டி போடுற பிளெயின் பிளெயினா இருக்கிறதெல்லாம் அந்த ப்ராஃபிட் எல்லாம் எனக்கு. டிசைன் டிசைனா குட்டி போடுற ஆடுகள் எல்லாம் உன்னுடைய ஷேர் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முதலாளி ஸ்தானத்திற்கு கர்த்தர் அவனை மாற்றினார். அது வரைக்கும் வேலை செய்துட்டு இருந்தவன் இப்ப முதலாளியா மாறிட்டான். சில நேரங்கள்ல நீங்க வேலை செய்கிற இடத்துல குடைச்சல் வருதுன்னா ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அன்றைக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு வழி பறந்தது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓனு உட்காந்து அழுதுட்டு ஆபீஸ்க்கும் போகமாட்டான், சர்ச்சுக்கு போகமாட்டான், குளிக்க மாட்டான், ரூமுக்குள்ள உட்காந்துட்டு அவனை அழிஞ்சி குடும்பத்தையும் அழிய வச்சு எல்லாரையும் அழ வச்சிட்டு இருப்பான். அப்படி அல்ல. சாதிக்கிற பிள்ளைகள் முட்சடி வந்தாலும் சரி, கல்லடி வந்தாலும் சரி, அதையும் தாண்டி கடந்து போகிற மனநிலை வேண்டும். அன்னைக்கு அப்படி அவன் கேட்டதுனால அவனுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவன் காணாம ஒளிச்செல்லாம் ஓடல. அவன் நேரடியாக கேட்குறான் முதலாளிகிட்ட, எனக்கு இதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாது, எனக்குன்னு குடும்பம் ஆச்சு, எப்போ சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். இந்த ஆப்ஷனுக்கு அவன் ஒத்துப்போனா அதன் பிறகு அவன் ஊருக்கு திரும்பி வரும்பொழுது பரிவாரங்களோடு வந்தானா. ஹல்லேலூயா. எக்கச்சக்கமான சம்பாத்தியங்கள். இன்னைக்கு சம்பாத்தியத்திற்கு வழி இல்லை என்று வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாராளமான சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறான். வெறும் கையும் கோலுமாய் நிற்கிற உன்னை இனி அநேக பரிவாரங்களுக்கு ஆண்டவர் அடையாளமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்போ என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுன்னு எப்போ பொறுப்பு வந்ததோ அப்பதான் யாக்கோபுக்கு வழி திறந்தார். எப்போ உனக்கு பொறுப்பு வருதோ அப்பதான் உனக்கு விரிவாக்கத்திற்கு வாசல்கள் திறக்கும், முன்னேற்றத்திற்கு வாசல்கள் திறக்கும். எனவே அப்படியே இருந்துட்டு காலத்தை ஓட்டிடலான்னு ஒரு நாள் நீங்க நினைக்க கூடாது. நாளுக்கு நாள் விருத்தி இருக்கணும். மனுஷன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கணும், நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்கணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தான். என் ஆண்டவருக்கு நீ இருந்த இருப்பில் இருப்பது விருப்பம் இல்லை, நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும், நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். இதுதான் என் தேவனுடைய திட்டம். நீ என்ன வேலையில இருந்தாலும் சரி, நீ வேலை செய்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, அதுல நீ இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அதிலிருந்து நாளுக்கு நாள் ஒரு ஊழியத்துல ஒரு விருத்தி வேணும், உன்னுடைய வேலையில ஒரு விருத்தி வேணும், உன்னுடைய வியாபாரத்துல ஒரு விருத்தி வேணும். விருத்தியை விரும்புகிறவர் கர்த்தர் அந்த விருத்தியை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை பொறுப்பற்ற நிலைமையில உங்க பிள்ளைகளோ குறிச்சனோ இருந்தாலும் யாக்கோபுடைய கண்களை ஒரு நாள் திறந்தார். எப்ப என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு எண்ணம் அவனுடைய இருதயத்திலே கொடுத்தார், வழி பிறந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்,
என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல, ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கணம் பொருந்தின பாத்திரமாக என் பிள்ளைகளை மாற்றும். சினிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கணம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கணம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்கக்கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுகிச்சத்தை நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான், நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.